நம்ம ராவ் பகதூர் ரவீந்திரநாத் பிரபு கிட்ட இதுவரைக்கும் வந்தவங்க யாரும் வெறுங்கையோட திரும்பினதே இல்லை. அதனாலதான் அவரை கொடைவள்ளல் தர்மவான் எல்லாரும் புகழ்றாங்க. நீங்க போகலாம். உங்க மகனுக்கு நம்ம டி எஸ்டேட்ல வேலை போட்டிருக்கு. உங்க மகனுக்கு புதன்கிழமை தானே கல்யாணம்? ஆமா ஹெஜமா. சரி, இந்த கல்யாணத்துக்கு வேண்டியதான் நம்ம எஸ்டேட்ல இருந்து அனுப்பு. ஹெஜமா, சம்பள பறவை நீங்க கூட உங்க ஆதரவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கும். ஹெஜமா, வந்துடுறேன். ஒரே வர முடியலன்னா வருத்தப்படாது. அப்படி நீங்க வர முடியலன்னா சின்ன யஜமானையாவது அனுப்பி வச்சீங்கன்னா தேவலாம். அவருக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வயசான காலத்துல அப்பாவுக்கு உதவியா இருக்கலாம், எஸ்டேட் எல்லாம் கவனிச்சுக்கலாங்க அக்கறை இருக்கா? கண்டிக்கலாம் மனசு வரல. தாயில்லா பிள்ளை செல்லமா வளர்த்துட்டு ரகுவையா தங்கமானவருங்க. கொஞ்சம் விளையாட்டு புத்தி, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும். எப்ப பார்த்தாலும் பிரெஞ்ச் நாட்டியம் சங்கீதம், போதா குறைக்கு வயலின் வேற. பொழுது விடிய வேண்டியதுதான், வயலினை தூக்கிக்கிட்டு கிளம்பிடலாம். நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே. நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே, இந்த ராகங்களே என் தோழர்களே, இசையில் கலையில் எனக்கு ஒரு மயக்கம். நான் வாழ்கிறேன் தேன் இசையிலே. நமது குரல் கேட்டுமே கலைக்காக வாழும் வாழ்க்கை.
நான் பாகிறேன் தேன் இசையிலே. ஒரு மயக்கம் நான் வாகிறேன் தேன் இசையிலே. சவுந்தள நாட்டிய நாடகத்தை ரொம்ப பிரமாதமா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். காளிதாசன் வர்ணிச்ச மாதிரி சகுந்தல வேஷத்துக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு கிடைக்கணுமே. அந்த காலத்துல பொண்ணுங்கெல்லாம் அழகா இருந்தாங்கப்பா, அதனால காளிதாசன் வர்ணிச்சாரு. இந்த காலத்துல அப்படி இருக்குதா? இருப்பாரு. ஏ, நம்ம சரளாவே போடலாமே. சரளா நல்லா ஆடுவா பாடுவா சரி, ஆனா பாய் பொம்பாய். ஏன் நம்ம நளினிய போடலாமே? நளினி நல்லா அழகா அம்சமாவே இருப்பா, ஆனா கண்ணுதான் காக்கணும். நம்ம பத்மா போட்டா என்ன? பத்மா போட்டா மேட பத்மா. நான் ஒரு அறிவு கட்டவேன். இடுப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைய காணோம் குழந்தைய காணோம்னு ஊரெல்லாம் தேடி ஒருத்தி அலைஞ்சான். அதே மாதிரி அழகான மூக்கு, அழகான கண்ணு. ஐயோ ஐயோ, அவ நடந்து வர்றதும் அவ அசைவும் அவ துழுவும், ஐயோ சாட்சா தந்த சகுந்தல் இல்ல. அதே மாதிரி அற்பா நான் சொன்னது இந்த சகுந்தல இல்ல, கலாத எங்க பக்கத்து வீட்டு கலா இன்னும் அழகா இருப்பா தெரியுமா? ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடுவாரா? ஆனா பாவம் அவங்க தாத்தாவுக்கு தான் கண்டு தெரியாது. அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை அவளுக்கு தான். நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு மியூசிக் அகாடமியில அவ ப்ரோக்ராம் இருக்குதா, நாம போலாமா? Thank you.
நாளா நாம முயற்சி செய்தோம். இந்த கதா இன்னும் நம்ம கையில சிக்கல. முடிஞ்சு டாக்ஸில போறப்போ கார மடக்கி கதைய முடிச்சிடலாம். ஓகே ஓகே.
கான்ஸ்டபிள், இவங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போங்க. கோபுண்ணா, இவர் கடவுள் மாதிரி வந்து என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினார். உங்க உதவியே நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன். அவன் எப்பவுமே அப்படிதான், ஆபத் பாந்தமே அநாத ரட்சகர். அண்ணா, முன்னாலே இவர் உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது ரகு? டாக்ஸி டிரைவர் முத்துன்னா எல்லாருக்குமே தெரியும். தங்கச்சி போலாமா? யோ டாக்ஸி டிரைவர் பண்ணிடு. என்னம்மா கலா, என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல தாத்தா, கலா டாக்ஸில வந்துட்டு இருக்கிறப்ப கலாவை வேணும்னு அவமானப்படுத்தணும்னு சொல்லி காளி பசங்க வழி மறிச்சு ஒரு பெரிய ரகடைய உண்டாக்குனாருங்க. அதுக்குள்ள ஒரு மின்னல் வேகத்துல புதுச்சி புலி மாதிரி பாதி, அவனுக்கு ஒரு குத்து, இவனுக்கு ஒரு உத, அவங்க நாலு பேரு இவர் ஒருத்தர், ஆனால விடலையே அடிச்சு உதச்சி. உடனே எனக்கு ஒரு ரோஷம் வந்தது, அங்கிருந்து அப்படியே ஓடிட்டேன். திரும்பி வர்றப்ப போலீஸோட வந்தேன் தாத்தா. அப்படியா தாத்தா? இன்னைக்கு இவர் வந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா நீ என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. ஐயோ, கண்ணில்லாத எனக்கு கண்ணா இருக்கிற என் பேச்சியை காப்பாத்தின அந்த புண்ணியவான் யாரம்மா? இவன் தான் என் ஃப்ரெண்டு ரகு, பெரிய பெரிய டாக்ஸி டிரைவர். சின்ன சந்தா இருந்தா கூட ஓஹோன்னு வண்டி ஓட்டுவான். நல்லகாரம், ஏன் டாக்ஸில வந்தாங்க தப்பிச்சாங்க. ஆமா, இவர் டாக்ஸி தான். எல்லா நேரமும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதே. அதுலயும் இவங்க மாதிரி இருக்கவங்க தன்னந்தனியா போறது என்னப்பா செய்யறது? இந்த கண்ணில்லாத கழுவதுக்காக தாய்வா இப்படி கஷ்டப்படுறாங்க. ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க கலா? பெரிய டாக்டர், உங்களுக்காக நீங்களே ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டா இன்னும் வசதியா வாழலாமே. இல்ல கலை, மக்களுக்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் பயன்படுத்தணுமே தவிர சுயநலத்துக்காக இல்லப்பா. தாத்தா, நீங்க போத்தண்ணா வேமண்ணா மாதிரி தத்துவம் பேசுறீங்க. அது இருங்க, கொஞ்சம் காஃபி கொண்டு. கலா, என்னம்மா அவர் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு, வெறும் காஃபி மட்டும் கொடுத்தா போதுமா? சாப்பிட்டு போய் சொல்லம்மா. என்ன போடுதோ சாப்பாடுனா போதும், வண்டிக்கு முத்த வேண்டியதானே? லேட் ஆச்சு, நாங்க வரோம். அப்போ நாளைக்காவது கண்டிப்பா சாப்பிட வரணும் தம்பி. சொல்லுமா, நாளைக்கு சாப்பிடுவாங்க. நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பேன. அப்பா, இப்பதான் என் மனசு திருப்தியா இருந்தது. தங்கச்சி, சமையலுக்கு கூடமான உதவிக்கு பார்வதி அனுப்பி வைக்கிறேன், அவளும் சாப்பிட்ட மாதிரியா இருக்கும். வரேன் கண்டிப்பா. வரீங்களா? நானும் கோபமும் போயிருந்தோம். அப்புறம் டான்ஸ் பார்க்க போயிருந்தியா? பாரு பாரு, நாட்டியம் பாரு, நாடகம் பாரு, எல்லாம் பார்க்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு நேரம் காலம் இருக்குங்கிறத மறந்துற. அப்பா ரகு, நீ வயசு வந்த புள்ள, நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகணும். என்னுடைய பொறுப்பை எல்லாம் எடுத்துக்கணும். நீதியா நேர்மையா வாழ கத்துக்கணும். என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். நீ புத்தி வந்த புள்ள, உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய. சரி சரி, பா சாப்பிடப்போ. நீங்க என்ன சாப்பிடலையா? என்னடா இப்படி கேக்குறேன்? உன்னை விட்டுட்டு என்னைக்காவது நான் சாப்பிட்டிருக்கேன்? சாரிப்பா. எஸ்கூஸ் மீப்பா. பரவாயில்லப்பா, பிளீஸ். சரி சரி, வா சாப்பிடப்போ. பாப்பா உக்கார். ரகு,
பாரு பாரு, ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுவுற? என்ன பார்த்து எவ்வளவளோ என்னென்னமோ கேக்குறாளுங்க. எவ்வளவளோ என்னென்ன கேட்டா? இருந்திருந்தா நீ இந்த போய் காதலிக்கிறியடி. அவர் என்னதான் இருந்தாலும் பெரிய திவான் மகனாச்சு. நீ கேவலம் ஒரு பால்கார மகனா நிதி. உனக்கு அவருக்கு ஏடி வச்சாலும் எட்டுமா? அவர் அவ்வளவு உயரமா இருக்காரு. உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி ஊர்க்குருவி தான் நிதி அப்படிங்கிறாருங்க. நான் ஊர்க்குருவிய இல்ல, சிட்டு சிட்டு குருவி. கண்ணுக்குட்டி பாரு, கண்ணுக்குட்டி பாரு. ஆமா கோபு கோபு, என்ன கைவிட மாட்டீங்களே? நான் சொல்றேன் பாரு, என்ன நம்பு பாரு, சத்தியமா கைவிட மாட்டேன். பாரு பாரு, நானா விடல, நீயாதான் கையெடுத்துக்கிட்டேன். கலா வீட்டுல விருந்து ரகுக்கு. ஆமா, கூட மாட உதவிக்கு பார்வை அனுப்புறேன்னு. நான் பந்தியில உட்கார்ந்து இருக்கிறப்போ நீ பரிமாறுற மாதிரி பரிமாறிட்டு அவங்களுக்கெல்லாம் ஐட்டத்தெல்லாம் ஒவ்வொரு வாட்டி வச்சுட்டு எனக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி தள்ளு. அம்மா, உன் வீட்டுல சோலே பாட மாட்டாங்களா? திவான் மகங்கிற இப்படியால? ஐயோ அதெல்லாம் இல்ல, உன் கையால எதை சாப்பிட்டாலும் ரெண்டு 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 வெக்கப்படாம திருப்தியா சாப்பிடுங்க. வெக்கப்பட்டா வயிறு ரொம்ப பார்த்ததா? உங்களுக்கு ஏது வெக்கம்? தாத்தா உங்களை சொல்லல, அவரை சொல்ல. ரகுவ சொன்னீங்களா தாத்தா? அவன் வீட்டுல அவனுக்கு என்ன வெக்கம்? நீ எங்க இருக்கிறியோ அது உனக்கு சொந்த ஊர் மாதிரி தானே. அதை சொன்ன என்னது? தேங்காய் சட்னி. மேல கோமா இருந்தா நம்ம வீட்டு சமையல்ல காரத்தை கலக்குறது. இங்க இருக்கு சட்னி தோணுங்க. அது நெய்யம்மா, ரசம் மாதிரி ஊத்துற. ஏன்பா எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல தாத்தா, பார்வதிக்கு பயம். எல்லா சாப்பாட்டையும் நம்ம எங்க சாப்பிட போற போது சிரிச்சிருக்கு சிரிச்சு முடிக்கிறான். சாம்பார ஊத்தேன். ஏன் பறக்குறீங்க தாத்தா? நான் வரேன். நல்லது, அடிக்கடி வந்துட்டு போப்பா. கேட்டுக்கிட்டாரா தாத்தா? அடிக்கடி வர சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமையல் செஞ்சேன், எப்படி இருந்ததோ என்னவோ. ரொம்ப நல்லா இருந்தது. தினமும் இதே கையால சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிடலாம் சாப்பிடலாம், இதே சாப்பாட்டை நிரந்தரமா சாப்பிடணும்னா மூணு முடிச்சு போட்டு சொந்தம் ஆக்கிக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பொண்டாட்டி சமைச்சு போடுவா இல்ல தாத்தா? கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே. முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே. முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே கடவுள் சாட்சியா கண்கள் சாட்சியா காதல் வழக்கிலே நீதி சொல்ல. கடவுள் சாட்சியா கண்கள் சாட்சியா காதல் வழக்கிலே நீதி சொல்ல. உனக்கும் எனக்கும் திருமணம் என்று ஊருக்கெல்லாம் ஒரு சேதி சொல்ல.
உனக்கும் எனக்கும் திருமணம் என்று ஊருக்கெல்லாம் ஒரு சேதி சொல்ல. தலைவன் தோளிலே தழுவும் நாளிலே காலத்தை நேரத்தை பார்த்ததில்லை. உதடும் உதடும் பேசும் வேளையில் வாய்விட்டு பேச வார்த்தை இல்லை. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே. முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே. அள்ளி கூட்டமோ அழகு தோட்டமோ பார்த்த பார்வைகள் கோடி பெறும். அள்ளி கூட்டமோ அழகு தோட்டமோ பார்த்த பார்வைகள் கோடி பெறும். நினைவும் மனமும் நிழல் போல் தினமும் தோகை மயிலை தான் தேடி வரும். நினைவும் மனமும் நிழல் போல் தினமும் தோகை மயிலை தான் தேடி வரும். இதய ஏட்டிலே எழுதும் பாட்டிலே தாளத்தை ராகத்தை சேர்த்ததென்ன. இதய ஏட்டிலே எழுதும் பாட்டிலே தாளத்தை ராகத்தை சேர்த்ததென்ன. அருகே அருகே வருவதற்குள்ளே அதையும் இதையும் கேட்பதென்ன. அருகே அருகே வருவதற்குள்ளே அதையும் இதையும் கேட்பதென்ன. கருப்பென்ன சிவப்பென்ன கண்ணுக்குள்ளே சுடும் நெருப்பென்ன நிலவென்ன பெண்ணுக்குள்ளே. முதல் என்ன முடிவென்ன உறவுக்குள்ளே கதை தொடங்கட்டும் முடியட்டும் மனதுக்குள்ளே. அக்கா, நான் எப்பவும் உங்களுடையவதா. முதல்ல என் கழுத்துல தாலிய கட்டணும், அப்புறம்தான் நீங்க என்ன. எங்க தாத்தா சம்மதத்தை வாங்கணும். அம்மா, உங்க அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. எங்க அப்பா என் மேல உயிரையே வச்சிருக்கா. என்னோட ஆசைகளுக்கு எண்ணங்களுக்கு அவர் தடை போட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நீ வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ யார், உன் அந்தஸ்து என்ன, குலம் என்ன, கௌரவம் என்ன, இதையெல்லாம் யோசிச்சு பாத்தியா? கலா குலத்திலையோ குணத்திலையோ யாருக்கும் குறைஞ்சவே இல்லப்பா. அவளை உனக்கு எத்தனை நாளா தெரியும்? 25 நாளா தெரியும். 25 வருஷமா வளர்த்த தகப்பனை விட 25 நாளா தெரிஞ்ச அந்த நாட்டியக்காரி உனக்கு உயர்ந்தவளா போயிட்டாளா? அப்படி இல்லப்பா, உங்க மேல இருக்கிற பக்தி பாசம் எனக்கு கொஞ்சம் கூட குறையல. அவ என் நெஞ்சில நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கா. குப்பையில வளர்ந்த பூ சுத்தமா இருக்குமா? சேத்துல மலர்ந்த தாமரை தான்ப்பா.
கடவுள் பூஜைக்கே சிறப்பானது. ஆண்டவன் ஆலகால விஷத்தையே குடிச்சார். நம்மளால முடியுமா? ரகு, பாலிபம் கண்ணை மறைக்கும் போது முள்ளு கூட முல்லையா தெரியும். சும்மா பேச்சுக்கு பேச்சு பேசாம அந்த பொண்ணை மறந்துரு. அவளை மறந்துட்டு என்னால வாழ முடியாதுப்பா. நீ இல்லாம எனக்கு மட்டும் வாழ்வு இருக்குன்னு நினைக்கிறியா? ஏ வந்த கொடியா, ஆச பூவா, நீ வருத்தந்தவனா இருக்கிற? ரகு, வெள்ளத்தை மொக்கிற எறும்பு மாதிரி பணக்காரங்களை ஏமாத்த மோசக்காரங்களை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மயக்க திட்டம் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் சத்தியமா நான் யாருங்கிறது அவளுக்கு தெரியவே தெரியாது. என்னை அவளை போலவே ஒரு ஏழைன்னு நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் நாடகம்டா, நாடகம். பத்து பேர் முன்னாடி ஆடுறவளுக்கு பித்து பிடிச்சு போயிருக்கிற ஓ முந்தால ஆடுறது என்ன கஷ்டம்? ரகு, ஓ கைய பிடிக்கிறவன் இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிற ஸ்ரீதேவியா இருக்கிறோம். உயர்ந்த குலத்துல உத்தமமான பெண்ணா, இந்த உலகமே அதிசயிக்கும்படி ஆடம்பரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முக்கியம் ஆடம்பரம் இல்லப்பா, மனசு. அந்த மனசை நீ மாத்திக்கேன்னு சொல்ற. அப்பா, மலர்ந்த பூ என்னைக்காவது மொட்டாகுமா? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்னால என் மனசை மாத்திக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது. மாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், கோத்திரம் அறிஞ்சு பெண்ணை எடுக்கணும். கால தலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுறவங்களுக்கு நடந்த பழைய காலம்னு சொல்லுவாங்க. அவங்க அழக மயங்கி அவங்க பின்னாடி போறவங்களுக்கு அமைதி கிடையாது, சுகம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அவங்க நன்மைக்கு தான் சொல்றேன். நான் சொல்றத கேளு. முடியாதுப்பா. முடியாதா? அப்படின்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை. அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த இடத்தை எப்ப வேணாலும் திரும்பி எடுத்துக்கலாம். ஆனா நான் கலாவுக்கு கொடுத்திருக்கிற இடத்தை திரும்பி எடுக்கவே முடியாதுப்பா. இதுதான் உன் கடைசி முடிவா? ஆமாப்பா. நல்லா யோஜனை பண்ணித்தான் சொல்லியா? எல்லாத்தையும் யோஜனை பண்ணித்தான் இந்த முடிவு. அப்படின்னா ஏ சொத்துல ஒரு தள்ளி காசு கூட உனக்கு கிடையாது. ரொம்ப சந்தோஷப்பா. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, பண்பு, குணம் என்கிட்ட நிரந்தரமா இருக்குப்பா. உங்க பேருக்கு களங்க உண்டாகும்படி நான் நடந்துக்கவே மாட்டேன். நான் போறப்பா. ரகு, ஒரு தடவை இந்த வீட்டு வாசற்படிய தாண்டி திரும்ப நீ வரவே முடியாது. நான் உங்க மகன்ப்பா. பாத்தியா பாத்தியா, உன் மகனை பாத்தியா? என் பேச்சு ஆவரிச்சுட்டு போயிட்டான். எந்த சாப்பிட விட பத்து பேர் முன்னாடி ஆடுறவனோட ஆசைதான் அவனுக்கு பெருசா போச்சு. நான் என்ன சொன்னேன்? குலம் கோத்திரம் தெரியாதவள கல்யாணம் பண்ணிக்காதான்னு சொன்னேன். அது தப்பா? அது கூட நான் சொல்லக்கூடாதா? எவ்வளவு அழகா இருக்கு. அஜந்தா ஓவியமா, சித்தன்ன வாசல் சித்திரமான்னு நான் திகச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இல்ல கலா, உண்மையாவே சொல்றேன். நீ ஒரு அழகு தேவதை. பால் சாப்பிடுங்க. பார்க்கடல்ல அமுதத்தை ஏந்தி வந்த மோகினியாட்டா இருக்கு. முதன் முதலா வந்த மேடையில பார்த்தப்ப மோகினியே வந்து ஆடுற மாதிரி இருந்தது. அத்தா, இனிமே காலமெல்லாம் நான் உங்களுக்காகவே ஆடிக்கிட்டே இருப்பேன். கலா, கலைஞானம் எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை. ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் இந்த அபூர்வ கலை ஆண்டவன் வரமா கொடுக்கிறார். இந்த நான்கு சுவர்களுக்குள்ள இந்த மகாக்கலை முடங்கி கிடக்கணுங்கிற சுயநலம் எனக்கு இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? குடத்துல இட்ட விளக்கா நீ இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. குவலையை முழுவதும் சூரியன் மாதிரி பிரகாசிக்கணும். அப்படின்னா இந்த கலைக்கு நான் தொடர்ந்து சேவை செய்யணும்னு சொல்றீங்களா? ஆமா கலா, ஒவ்வொரு கலா ரசிகனும் உன் நாட்டியத்தை ரசிக்கிற பாக்கியம் கிடைக்கும். உன் கீர்த்தி நாடு நகரமெல்லாம் பரவணும்.
ஒவ்வொரு வீட்டிலையும் ஒலிக்கணும். அதான் என் வாழ்க்கையின் லட்சியம். போறேன்.
அங்க எங்க அப்பா இருப்பாரு, அவரைத்தான் பாக்க போறேன். எதுக்கா? என் மாமனாரு நான் பாக்க போறேன். அதுக்குள்ள அந்தாலும் உனக்கு மாமனாரா? என்ன விளையாடுறியா? எத்தனை தான் காதல் காதல் இப்படி வாயாலேயே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நமக்கு பின்னால காதலிச்சு அந்த ரகுவும் கலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும் அந்த அவசியம் இருக்காதான். பாரு, அது அவசர கல்யாணம். நம்ம வாழ்நாள் பூராவும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்நாள் பூரா காதலிச்சுக்கிட்டேவா? யோ, இந்த பணக்கார பத்திய காமிச்சிட்ட பத்தியா? நான் யாரும் இல்லாத அனாதங்கிறதுனால தானே இப்படி எல்லாம் சொல்றேன். நீ அனாதன் யார் சொன்னது? பல்லங்களா உடைப்பேன். குத்துக்கல் மாதிரி புருஷன் பக்கத்திலே நிக்கிறா. புருஷன் புருஷன் எப்ப கல்யாணம்? கல்யாணம் அதான் பாரு, எங்க அப்பா திவான், அவரு குலகௌரவம் அந்தஸ்து இப்படி எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. ஏங்க, எங்க குலகௌரவத்துக்கு என்னவா? நீங்க பால்காரங்கோ, நாங்க பணக்காரங்கோ. சரிய பணக்காரங்க. அதாவது கரெக்டா நேரம் பார்த்து அப்பா கிட்ட நான் சுக்கா இந்த விஷயத்த சொல்லணும். நீ என்ன செய்ற? இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு வந்துடு. 9 மணிக்கு வந்துடு. வந்துடா இடிச்சனா? தப்பா ஒண்ணு இல்ல பாரு, நீ வந்தினா நம்ம காதல பத்தி அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு பிளான் போடுவோம். ஏன் அதை இப்ப போட்டானா? கண்ட நேரத்துல போடுறதா? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் இல்ல. சரி, நான் ராத்திரி 9 மணிக்கு கண்டிப்பா வருவேன். ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரியணும் இல்ல. அப்புறம் நான் என்ன? 9:30க்கு வந்தினா நான் பொறுப்பு இல்ல. கரெக்டா 9:00க்கெல்லாம் வந்துடும். ஐயோ, வந்தா எப்படி அப்பா கிட்ட சொல்றது? அது யாரு தெரியுமா? யாரு? ஃபேமஸ் டான்சர் கலாதீன். அப்படியா? ஆமா, பக்கத்துல இருக்குது. யாரு? அவருக்கு என்ன வேலை? வேலையா? வாங்க போற. கப்பாசி தேரும் பங்கஜவதன செங்கனி வாய் திருப்பை பார்த்தால் பசி தீரும். மணி 9:30 மேல போங்கப்பா. எது மேல? யானை மேல குதிரை மேலே? அப்ப சொல்றேன், மாடிக்கு மேலதான். இது வரைக்கும் நான் மாடிக்கே போனது இல்லையா? அப்போ எதை சொன்னாலும் ஒரு விதம்தான் அதை மச்சு. எந்த பக்கம் காலை வச்சுறேன் அப்பா? என்ன ராத்திரி 9 அடிச்ச உடனே அச்சல் 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 சல் சல் சல். என்னடா இது பால் கறக்குற மாதிரி? ஐயோ, பால் கறந்தா சார் 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 சார்னு கேக்கும். இது ஜல் ஜல் ஜல். பா, நம்ம வீட்டு கீழே கேக்குது. நம்ம வீட்டுக்கு கீழையா? கேட்டு போட்டு நமக்கு என்ன? ஐயோ, உங்களுக்கு விஷயமே புரியலையே. எதிர் வீட்டு பொண்ணு செத்து போச்சே, அது கல்யாணம் ஆகாம தானே செத்து போச்சு. ஆமா, அந்த பொண்ணு மோகினி பிசாசா நம்ம வீட்டுல ஓலாவறதா பக்கத்து சொல்லச்சு. பாவம், பார்த்து நானும் ரொம்ப நாள் ஆச்சு. வரட்டு பாப்போம். மோகினி பாக்க போறீங்க? ஏத்த விட்டு போனதானடா. ஐயோ, அது ஆளுங்களை கண்டா அப்படியே மென்னிய கபக்கர் புடிச்சுக்குமா? இல்ல, இந்த மோகினி பிசாசு எல்லாம் வயசு பையன்களைத்தான் மென்னிய பிடிக்கும். என்ன எதையும் பிடிக்காது. அடிக்கும் 9 மணிக்கு 9 அடிக்கும் 10 அடிக்கும் உனக்கு பிடிக்கல போய் நிறுத்துறேன். மயில் யாவும் மறந்தோமே, தன்னை மறந்தே மதன மோகனா, நான் உன்னை மறவேன். உன்னை நான் பெரியே, நான் உன்னை மறவேன். உன்னை நான் பெரியே. என்ன பழைய பாட்டா மூதேவி? பதிலுக்கு பதில் பாடி ஆகணும். நீ ஒண்ணு போட வேண்டியதில்லை. ஆமா, இப்ப நீ பேய் மாதிரி. ஆஹா, பேய் மாதிரியா? பாடுற பேய் போடுற பேய் அழகாத்தான் இருக்கு. உட்கார பேய். உங்க முன்னால நான் மரியாதை இல்லாம உட்கார மாட்டேன். மரியாதை தெரிஞ்ச பேய் அழகாத. உட்கார. ஆமா, நீ எப்ப செத்த? எங்க வாசம்? தொழில் துறை எல்லாம் எப்படி? அம்மா அப்பா யாரு?
நான் கேக்குற அங்க போய் வேண்டிய அம்மா அப்பா யாருன்னு எங்க அப்பா கேக்குறாரு. இல்லப்பா தம்பிடா, எங்க அப்பா பேரு எருமமாடி ஏகாம்பரம், எங்க அம்மா பேரு பசுமாடி சுப்பம்மா, என் பேரு கண்ணுக்குட்டி பார்வதி. இவர் ரொம்ப செல்லமா பாரு பாரும் பாரு, ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னா கண்ணுக்குட்டி பாரு கண்ணுக்குட்டி பாரு அப்படின்னு பாரு. உங்க குடும்பமே மந்தையில பிறந்ததா? ஆமா, நான் கூட மாட்டு கொட்டாயிலதான் பிறந்தனா. அப்பா ஏசுநாதர் கூட மாட்டு கொட்டாயிலதான் பிறந்தாரப்பா? எதுக்கு எதடா உதாரணம் சொல்ற? தெய்வத்துக்கும் பேய்க்கும் போய் பேப்பேன். இது பாருங்க, என் முன்னால் அவர் இப்படி எல்லாம் பேசாதீங்க. மாமனார் அச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா? இல்லன்னா நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தா காதலிக்கிறோம். ஆமா, அத தெளிவா கலுஷம் இல்லாம சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். ஒண்ணு எங்களுக்கு நடந்தா கல்யாணம் நடக்கணும், இல்ல நாங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே ஓடணும். இந்த ரெண்டுல உங்களுக்கு எது பிடிக்குது? ரெண்டாவது சொன்னியா, அது ரொம்ப நல்லா பிடிக்கும். ஓடுறதா? என்னங்க, உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷன். நீங்க பார்வைக்குதான் அப்படி இருப்பாருன்னு பல தடவை உங்களுக்கு சொல்லல? பல்ல வடப்ப. கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற பேய, பேய் ராத்திரிலதானடா வரும்? நம்ம குடும்பத்துல ராத்திரில கல்யாணம் பண்ணி பழக்கமா? பகல்ல பேய் வருமா? இது மேட்னி பேய், நான் கூப்பிட்டா வரும். மேட்னி பேயா? ஏற்கனவே வந்திருக்கா? பகல்லயே வந்திருக்குது. பகல்ல வர்ற பேயா? இது பேய். அடா நாய, இப்படிவா? இவளை எனக்கு தெரியாதா? இவதானடா பால்கார பார்வதி. நான் தான் வரும்போது ஒன்பது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். கழுதைய காதலிச்சேன்னா கட்டி தொலைய வேடானே. கழுதைய நான் அப்பவே கல்யாணம் பண்ணிருப்பேன். கழுதையா? இல்ல, நீங்க பெரிய ஜமீன்ல வேலை பாக்குறீங்களே, குலம் கௌரவம் அந்தஸ்து எல்லாம் பாப்பீங்களேன்னு சொல்ல பயந்தேன். இப்ப தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நாட்டுக்குடா, நமக்கு. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எப்படி அடிப்ப? அச்சு ஆபீஸ்ல மேட்டரை கொடுத்தா அவன் அடிச்சுட்டு போறான். அதான் இன்னாரு திவான் தியாகராஜன் மகன் கோபாலகிருஷ்ணனுக்கும், மாண்புமிகு எருமாடு ஏகாம்பரத்தினுடைய மக கண்ணுகுட்டி பார்வதிக்கும் கல்யாணம் அச்சு கோடுறான்னு கோக்குறான். அவன் கோத்துருவான். திவானுக்கு முன்னால எருமைன்னு போட்டா என்ன மாட்டு வம்சம்னடா நினைப்பான். டே, இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எல்லாம் ஒண்ணு வேணாம். காதும் காது வச்ச மாதிரி மாட்டு கொட்டாயிலே உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. ரெண்டு எருமைகளும் சௌக்கியமா முட்டிக்கிறாம இருக்கணும். நீங்க இங்க இருக்கீங்களா? என்ன பிரசாத், அக்கறை செஞ்சுட்டு வந்தேன். அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? நமக்கு கல்யாணம் ஆகி இன்னோட மூணு வருஷம். என்ன சொன்ன? நமக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சா? எனக்கு என்னமோ நேத்து முந்தா நாள் ஆன மாதிரி. கலா, இப்படி நீ என் பக்கத்திலேயே இருந்தா வருஷம் என்ன, யுகம் கூட ஒரு நிமிஷமா போயிடும். கலா, இன்னைக்கு நீ எங்கேயுமே போக கூடாது. நம்ம ரெண்டு பேரும் இப்படியே கட்டிப்பிடிச்சு இந்த உலகத்தையே மறந்து ஆனந்தமா நிம்மதியா சாயங்காலம் வரைக்கும் இப்படியே இருக்கலாம். ஏன், அப்புறம் ப்ரோக்ராம் இருக்கு. என்ன ப்ரோக்ராம்? டவுன் ஹால்ல சேர்மேன் தலைமையில நிகழ்ச்சி இருக்கு, மறந்துட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம திருமண ஆண்டு விடான்னு எனக்கு யாருமே இல்லை. நிஜமா எனக்கு இன்னைக்கு பெரிய ஏமாற்றம் தான். உங்களுக்கு மட்டும்தானா? உனக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னா? அவங்க கிட்ட கேட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்க சொல்லுவோமே. அப்படி செய்யறது தான், எல்லா ஏற்பாடும் செஞ்சிருப்பாங்க. அதோட அது ஒரு நல்ல காரியத்துக்காக நடக்கிற நிகழ்ச்சி. சரி, ரெண்டு மணி நேரம் ப்ரோக்ராம் தானே, ஆறு மணிக்கு போய் எட்டு மணிக்கு எல்லாம் வந்துடும். உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி சொல்லப்பார். இனிமையான செய்தி என்னவா இருக்கும்?
என்ன சார், அவர் எங்கே? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தாரு, இப்பதான் கோபத்துல வெளியில போயிட்டார். ரொம்ப பிரமாதம். ஆட்டான் எல்லாரையும் ஆட வைக்கிறான். ஆட்ட மட்டுமா, ஆளுக்கு மட்டும் என்னவா? அவளை எப்படியாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா அரங்கே தருவன. என்னடா பிரமாதம், 1000 ரூபாய் வீசினா வந்து விழுகிறா மடியில. என்ன ஆயுது நாள அடிக்கிறாரு? என்ன யார் தெரியுமா? யாரு? கலா தேவியுடைய புருஷன். அவர் எதுக்காவது அவர் மனைவியை குறை சொன்ன சும்மா விட்டுருவாங்களா? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? என் மேல கோவமா? என்ன மன்னிச்சிருங்க, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தான் புறப்பட்டேன். ஆனா அந்த சேர்மேனும் அவங்க மிஸ்ஸஸும் வரப்படுத்த அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. தடுக்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. அங்கிருந்து உடனே புறப்பட்டேன். ஆனா என் துரதிருஷ்டம், வர்ற வழியில கார் டயர் பஞ்சரா போச்சு. அதனாலதான் இவ்வளவு லேட் ஆச்சு. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. உன்ன மன்னிக்க நான் யாரு? நீ புகழ்மிக்க நாட்டிய ராணி, பெருமை மிக்க நாட்டிய பேரொழி, விருதெல்லாம் பெற்ற அபிநய சரசு. நான் யாரு உன்னை மன்னிக்கிறது? நடக்கட்டும், நீ பார்த்துக்கு போ, விருந்துக்கு போ, உன் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போ. யார் வேண்டான்னு சொன்னது பாத்தீங்களா? பாத்தீங்களா, இந்த டான்ஸ் பார்ட்டி பேர் புகழ் இதெல்லாம் வேணும் நான் என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கேன். பாருங்க, நமக்கு கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, உங்க பேச்சுக்கு விரோதமா நான் எப்பாவது நடந்திருக்கேனா? என் மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எப்படி? என்னாச்சு? என்ன கலா? டாக்டர் போன் பண்ணுமா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உடம்பு முன்ன மாதிரி இல்லைங்க. நானு இதுவா விஷயம்? இன்னைக்கு நம்ம கல்யாணமான நாளாச்சு. ராத்திரிக்கு இந்த ரகசியத்தை உங்க காதல இனிமையா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என் துரதிருஷ்டம், லேட்டா வந்து உங்க மனசு புண்படுத்த. இல்ல இல்ல, நான் தான் உங்க மனசை புண்படுத்திட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என்னங்க சொல்லுங்க. இனிமே நான் டான்ஸ் செய்ய மாட்டேன். டான்ஸ் மட்டுமல்ல, உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. இனிமே இந்த அம்மாவுக்கு எங்கேயாவது போகணும்னா இந்த ஐயாவை கூப்பிடணும். இந்த ஐயா வந்து இந்த அம்மாவை இப்படி தூக்கி ஆறாரோ அறிதரோ. பேரே, ஏன் பேரே? ரகு, நல்ல குடும்பத்து பெண்ணு, நான் பார்த்த பொண்ணு, லட்சணமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்த மாளிகையே மங்களகரமா இருந்திருக்கும். பேர் சூட்டு விழா பிரமாதமா நடந்திருக்கும். என்ன பண்றது எதுமா, அதை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சு. அந்த குழந்தை காலுக்கு தங்கத்துல கொலுசு போட்டு, கழுத்துக்கு வைரமணி மாலையை போட்டு, என் மார்புல படுக்க வச்சு ஆனந்தத்துல மெய்மறந்து போயிருப்பேன். என் ஆசையெல்லாம் நிராசையாக்கிட்டியே, என் ஆனந்தத்தை எல்லாம் பாழ்படுத்திட்டியே. குழந்தை வாழ்த்து, தீர்க்காயுசா, சகல சௌபாகியங்களோட நீடூழி வாழணும்.
அர்த்தநாரீஸ்வரனை போல அந்யோன்யமா இருக்கிற தம்பதிகளுக்கு முருகனை போல அழகான குழந்தை. இவன் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் உங்களை போலவே இருக்கு மிஸ்டர் ரகு. இவன் வளர்ந்து பெரியவனானா உங்களை போலவே இருப்பான். கீர்த்தி மிக்க கலை குடும்பத்திலே பிறந்த இந்த குழந்தை வளர்ந்து எவ்வளவு பெரிய கலாரசிகன் ஆவானோ யார் கண்டது. ரகு, எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கலெக்டர் ஒருத்திருந்தாரு, அவரு குழந்தை போனது அதை பார்த்து கடா நீ என்ன மாதிரியே கலெக்டர் ஆகணும்னு சொன்னாரு. ஆயிட்டா என்ன என்ன ஆயிட்டா பில் கலெக்டர். சாரி பிரதர், நான் சமையல் அறைக்கு போறேன். ஐயோ, இனிமே போய் தான் சமையல் பண்ண போறீங்களா? அடிச்சே அங்க ரெடியாக தான் பாக்க போறேன். மறுபடியும் உங்களை மேடையில காணும் பாக்கியம் எங்களுக்கு எப்போது கிடைக்கும். இனிமே இந்த வீடுதான் எனக்கு மேடை. குழந்தையும் கணவரையும் கவனிக்கிறதுதான் நாடு நடனம். இது மிஸ்டர் ரகு, உங்க மனைவி சொல்றது உண்மைதானா? அவர் அபிப்பிராயம் அதுதான். அது உண்மைதான். நாட்டிய சரஸ்வதியை உருவெடுத்த மாதிரி இருக்கிற கலாதேவி திடீர்னு ஆடுறதை நிறுத்திட்டா ரசிகர்களின் கதி என்ன ஆகிறது? ஆமா மிஸ்டர் ரகு, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா, ஆனா கலைக்கழகத்துல குழந்தைகளுக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்கலாமே. ஆயிரத்துல ஒருத்தருக்குத்தான் ஆண்டவன் இந்த அபு கலைய வரப்பிரசாதமா அளிக்கிறான். மாதிரி கலைத்தான் தலைமகள் அந்த திசைகளில் இழக்க முடியாத அவளோடு முடிஞ்சு போச்சுன்னா அது கலைகத்துக்கே நஷ்டம், மாபெரும் நஷ்டம். நீதான் யோசி பாருங்க. நான் முடிவுக்கு இன்னும் பசி எடுக்கலையா விராட்டி? நீ ஞாபகம் இருக்கா உனக்கு தாஜ்மஹால் நீ பாக்கணும்னு சொன்ன, அங்க கூட்டிட்டு போய் ஆட வச்சது பாட வச்சது ஓட வச்சது எல்லாம் ஞாபகம். இன்னைக்கு இது போதும், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். சொல்லி கொடுத்து பத்து நாளைக்குள்ள என்ன ஆட்டம் என்ன ஆட்டம், கால ஒரு பக்கம் போது கை ஒரு பக்கம் போது கழுத்து ஒரு ஆட்டம். என் கண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா சொல்லி கொடுத்துருக்க. நீங்க என்ன தெரியாது பப்பியோட அம்மா? அப்படியே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எங்க பப்பியோட பிறந்த நாளு, அதனால நீங்க எங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். இல்லம்மா, நான் வீட்டுக்கு போனோம், அவரு எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லாதீங்க, அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான், வந்துட்டு உடனே போயிடலாம். வாங்க, இதுதான் நம்ம வீடு. நாங்க ரொம்ப பெரிய குடும்பம், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உங்க பார் அந்த வீட்டுல பட்டு இந்த வீடே இன்னைக்கு புனிதமாயி போச்சு. உட்காரு உட்காரு. பப்பி போமா, போய் ஆயிட்டு எடுத்தாந்து டீச்சர் அம்மாவை காட்டு. சரிங்கம்மா. இருங்கம்மா, நான் வரேன். விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. உங்க மனைவியினுடைய நடத்தைய நீங்களே கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். அவ எங்க போறா என்ன செய்யறாங்க. இதுல இதே விஷயம் தாங்களா செக்ரட்டரி? என்ன விஷயம்? தெருவுல போற நாய புடிச்சு கொண்டாந்து வீட்டுல வச்சா அது எச்சியலைய தேடிக்கிட்டு தாங்க போகும். என்ன சொல்றீங்க ஐயா? உங்க அப்பா பேச்ச கேட்காம முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணீங்க. திரைக்கு முன்னால ஆடிக்கிட்டு இருந்தவளை
உங்க மனத்திரையில ஆட வச்சீங்க, ஆனா அவ திரைக்கு பின்னாலையும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி, உங்க குடும்பத்துல உங்களுக்கே துரோகம் நடக்குதுன்னா உங்க உப்பத்தின் என்னாலேயே பொறுக்க முடியலையே, உங்களை பெற்ற தகப்பனாரால எப்படிங்க தாங்க முடியும்? தெகுமா, நீங்க இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கிறீங்க, வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சரியில்லைங்க. செக்ரட்டரி, சுத்தி வளர்ச்சி பேசாதீங்க, விவரமா சொல்லுங்க. தெகுமா, உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து என்னால தாங்கவே முடியலை. நான் எப்படிங்க சொல்லுவேன், சொல்லாமே இருக்க முடியல, நினைச்சாலே என் உடம்பெல்லாம் எரியுதுங்க. ரகுய்யா, உங்க மனைவியுடைய நடத்த அவளை சரியில்லைங்கம்மா. உங்க உப்பத்தின் வளர்ந்தவனா, உங்க கையால என்ன கொன்னாலும் சரி, உண்மையை சொல்லாம இருக்கவே மாட்டேன். தெய்வம் போல ஒரு புருஷன், முத்த போல ஒரு புள்ள, சொர்க்கம் போல ஒரு குடும்பம், அத்தனையும் காலடியில போட்டு மிதிச்சு தூர்த்தி போறான்னா ஒரு குடும்ப பொண்ணா இருந்தா போவாளா எஜம்மா? அதுக்குத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, காமத்துக்கு அடிமையானவளுக்கு பயம் வெக்கம் கிடையாது. இன்னைக்கு அந்த போற காட்சி இந்த கண்ணால பார்த்த எஜமா, இந்த கண்ணால பார்த்த இல்ல பாத்தீங்க, வாங்க வாங்க. யார் நீங்க? நீங்க வா. அநியாயத்தை பார்த்து என்னால தாங்கவே முடியலை. நான் எப்படிங்க சொல்லுவேன், சொல்லாமே இருக்க முடியல, நினைச்சாலே என் உடம்பெல்லாம் எரியுதுங்க. ரகுய்யா, உங்க மனைவியுடைய நடத்த அவள சரியில்லை. புருஷத்துக்கு நீ கவலைப்படாது, நான் இருக்கேன். அப்படி உனக்கு பயமா இருந்தா நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். என்ன எதுல போற நாய பிடிச்சு கொண்டாந்து வீட்டுல வச்சாலும் அது எச்சியலையே தேடிட்டு தாங்க போ. எந்த முடிவுக்கு வந்தார்? ஆத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், கோத்தை அறிஞ்சு பெண்ணை எடுக்கணும், கால கலங்கையை கட்டிக்கிட்டு தெருத்தருமா ஆடுறவங்களுக்கு நடத்த சரியிருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அழகில மயங்கி அவங்க பின்னாடி போறவங்களுக்கு அமைதி கிடையாது, சுகம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஆமாப்பா, ஆமாப்பா. Thank you.
அத்தா 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 நினைச்சிடும் அது கொடிய பாம்பா மாறி என்ன கடிச்சிருச்சு. எதை அமிர்தம்னு சாப்பிட்டதும் அது ஆழகால விஷமாயிரு. என்னுடைய வம்ச கௌரவம் மரியாதை கீர்த்தி எல்லாத்தையும் என் கையாலேயே அழிச்சிட்டு தெய்வம் போன்ற தந்தையை அவமதிச்சு எல்லாமே நீதான் உன் பின்னால வந்து உன்னை சிம்மாசனத்துல உட்கார வச்சு தேவதை போல ஆராதனை செய்ய இவ்வளவு செஞ்சும் எனக்கு கிடைச்சது என்ன? வஞ்சகம், துரோகம், மோசம். நீ ஒரு நடத்தவேண்டவ, தூரம் போனவ, விபச்சாரி. பத்திரமான உனக்கு புருஷன், குழந்தை எதுக்கு? மேல குழந்தைக்கு தாய் இல்லை, எனக்கு நீ மனைவியும் இல்லை. தம்பி, எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் காமிச்சு என்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் வரேன், நீங்க சுகமா போயிட்டு வாங்க. நம்பிக்கிட்டு இருந்த என் கணவன் என்ன கைவிட்டுட்டு போயிட்டாரு.
பத்து மாசம் நான் சுமந்து பெத்த பிள்ளையும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. கலா அழாதேம்மா, எங்களால் ஆன எல்லா முயற்சியும் செஞ்சிட்டோம். அவர் எங்க இருக்காரு, என்ன செய்யறாருன்னே தெரியல. கவலைப்படாத கலா, கொஞ்ச நாள் ஆனா அவரே திரும்பி வந்தாலும் வந்துடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல பார்வதி. என் குடும்பம், என் சுகம், என் சந்தோஷம் இவ்வளவு சீக்கிரமா மண்ணோட மண்ணாயிடும் நான் நினைக்கவே இல்லை. அந்த ஆண்டவன் எப்பவும் நல்லவங்களதான் சோதிப்பான். இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் அவரோட முகம், குழந்தையோட அன்பு பேச்சு, அவங்களோட நினைவு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வாட்டி வதக்குது. இனிமே இனிமே இந்த வீட்டுல ஒரு கணம் கூட என்னால இருக்க முடியாது, என்னால இருக்கவே முடியாது. அப்படின்னா என்னமா சொல்ற? நான் இந்த வீட்டு விட்டே போறேன். புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போய் என் கஷ்டத்தை எல்லாம் அந்த கடவுளுக்கிட்டே முறையிடுறேன். ஆண்டவன் கண் திறந்து அருள் பாலிப்பாருன்னு நம்புறேன். இந்த பயணத்துல எங்கேயாவது என் தெய்வம் எனக்கு கிடைச்சா அவர் காலடியில என் கண்ணீரை மலரா தூவி நான் நிரூபராதி நிரூபிக்கிறேன். தங்கச்சி, உன்னுடைய புனித யாத்திரைக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம்மா. நான் கூட பிறந்த அண்ணனா இல்லைன்னாலும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்கச்சியா ரெண்டு பேரும் பழகிட்டு இல்லையா, அந்த பாசத்தை வச்சு கேக்குறேன். எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய உயிரை நீ மாச்சிக்க மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடுக்குமா? அண்ணா, நான் புனிதமானவன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டியதில்லை, என்ன படைச்ச ஆண்டவனுக்கு கூட தெரிய வேண்டியதில்லை. அண்ணா அண்ணா, என்ன தொட்டு தாலி கட்டின அந்த தெய்வத்துக்கு நான் புனிதமானவன்னு தெரியற வரைக்கும் இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகவே போகாதுண்ணா. இது சத்தியம். தயா ஆப்பிட்டுக்கிட்டியா? மீனாட்சி, மீனாட்சி, இந்த தருவு துண்ட விட துண்ட விடு. உனக்கு மானா ஈனா வெப்ப ரோசா ஏதாவது இருக்குதா ஐயா? இத்தனையும் கேக்குற? இருந்ததுண்ணா பணத்துக்கு உன் வீட்டுக்கு நான் அலை அலைன்னு அலைஞ்சு துரும்பா இழைச்சு போட்டேன். ஐயா, இன்னைக்கு நீ பணத்தை கீழே வைக்கல, ஒண்ணு நான் விட மாட்டேன். வைக்க பணத்தை கீழே. ஐயோ, திவான் கழுத்துல துண்டு, கழுத்துல துண்டு இல்லாம வேற எங்கடா இருக்கும்? அதுக்கு இல்லைங்க, அந்த அம்மா புடிச்சிருக்கிறாங்களேன்னு கேட்டேன். நான் தான் புடிக்கன்னு சொன்னேன், கீழே விழுந்துடாம. உனக்கு இஷ்டம் தான் புடிய. ஐயோ எனக்கு வேணாம். ஐயோ ஓகேப்ப, இவனும் பிடிக்க மாட்டான், அவளையும் பிடிக்க விட மாட்டான். மாடி விட்டு மீனாட்சி இல்ல பாரு. ஏமா அவர் இப்படி விரட்டுற, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய தீவான. இந்த பாவி செஞ்சிருக்கிற பாவத்தை இன்னைக்கு நான் யாருகிட்டயாவது சொல்லல, என் மனப்பாரம் குறையாது. தம்பி இப்படி வாங்க உட்காரு. என்ன நடந்துச்சுன்னா? இதுதாங்க நடந்தது. நல்லா வாழ்ந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டாரு எங்க அப்பா. அவர் அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு நாக்கு. ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வையன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரே ஒரு பொய்ய பேசி ஒரு பெரிய குடும்பத்தையே சதர் எடுத்தாருங்க. மனைவி மேல வீணா சந்தேகப்பட்டு ரகு குழந்தை எடுத்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். பேத்தி மேல சுமத்தின அபாண்ட பழிய தாங்கிக்க முடியாம பாவம் தாத்தாவும் அதிர்ச்சி அதிர்ச்சித்து போயிட்டாரு. குழந்தைய தேடி புருஷனை தேடி கண்ணீர் வெடிச்சு கலா எங்க அலையிறானோ பாவம். அரண்மனையில வாழ வேண்டிய குடும்பங்க அனாதையா நடுவீதியில அலையுது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? உங்க அபிமான செக்ரட்டரி நிக்கிறாரு. இப்படிதான் என் திறமைய பாருங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். எதுக்காக சொன்னேன், ரகுவையா நம்ம குடும்பத்துல வந்து சேரணும்னு தான் சொன்னேன். நான் என்னங்க பண்றது, பிள்ளையார் குடிக்க குரங்கா முடிச்சு போச்சு. குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்னங்க நடக்கா? அதுதான் நடந்து போச்சு. உங்க அப்பாவை குறை சொல்லி எந்த வித பிரயோஜனம் இல்லப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் என்னோட வரட்டு குல கௌரவமும் போலி மரியாதையும் பிடிவாதமான அகங்காரமும் என்னோட ஒரே மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன். ஏன் மகன் அவன் ஏறத்தும் தானே பிடிவாதத்துல என்னையும் மிஞ்சி இருக்கான். சொன்ன சொல்ல காப்பாத்தி வீட்டுக்கு திருப்பாவே இந்த ஊரை விட்டே போயிட்டாப்பா.
பாக்கியம்மா. நீ பிறந்த குழந்தையை என்கிட்ட விட்டுட்டு போயிட்ட. நான் அவன அன்பு பாசம் எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையை நானே நாசமாக்கிட்டோம்மா. என்ன மன்னிச்சிருமா? ஆசை அலைகளில் ஆடும் இந்த மானிடர் வாழ் ஒரு ஓடும். ஆசை அலைகளில் ஆடும் இந்த மானிடர் வாழ் ஒரு ஓடும். அது ஓடுவதும் கரை சேருவதும் எந்த இடம் என்று யார் சொல்லக்கூடும்? மாளிகை வாசம் தந்தையின் பாசம் மறந்தது உந்தன் கலைகளின் மோகம். மாளிகை வாசம் தந்தையின் பாசம் மறந்தது உந்தன் கலைகளின் மோகம். காதலில் யாவும் இழந்தவர் பின்பு காதலில் யாவும் இழந்தவர் பின்பு காதலுக்காக வருந்துவதுண்டு. காதலுக்காக வருந்துவதுண்டு. நடப்பது யாவும் இறைவனை கேட்டு நல்லதென்றாகும் காலத்தின் தீர்ப்பு. நடப்பது யாவும் இறைவனை கேட்டு நல்லதென்றாகும் காலத்தின் தீர்ப்பு. ஊர்ப்பழித்தாலும் வந்ததை ஏற்று ஊர்ப்பழித்தாலும் வந்ததை ஏற்று சீதையை போலே வாழ்ந்து நீ காட்டு. சீதையை போலே வாழ்ந்து நீ காட்டு. புலவழி வந்த கௌரவம் பார்த்த தலைவாதியோ தனிமரம் இன்று பாசமும் அன்பும் நேசமும் கொண்டு. பாசமும் அன்பும் நேசமும் கொண்டு பரம்பரை வாழ நினைப்பது நன்று. பரம்பரை வாழ நினைப்பது நன்று. அலைகளில் ஆடும் இந்த மானிடர் பால் ஒரு ஓடும். அது ஓடுவதும் கரை சேருவதும் எந்த இடம் என்று யார் சொல்லக்கூடும்? வணக்கம். பையன் ஸ்கூலுக்கு அனுப்புவோங்கப்பா. ஆமா, உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உன் பேர் என்ன? அப்படியா? உட்கார். பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீல்ல? ஆமாங்க, அவன் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணுங்கிறதான் யாரு. நீ சொல்றது சரிதான்ப்பா. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு 4-5 ரூபாய் சம்பாரிச்சு அந்த பணத்தை கொண்டு உன் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுமா? உனக்கு டிரைவிங் தெரியுமா? பெரிய டாக்ஸி டிரைவர், சின்ன சந்தா இருந்தா கூட ஓஹோன்னு வண்டி ஓட்டுவான். தெரியுங்க, ஒரே ஒரு நாள் டாக்ஸி ஓட்டியிருக்கேன். அப்படியா? டாக்ஸி ஓட்டினா 8-10 ரூபாய் கிடைக்கும். சொல்லி உனக்கு ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு என்ன கடையில வந்து பார்ப்பா. ரொம்ப நன்றிங்க. பார்த்தா
இந்த விஷயத்த பத்தி பேசப்படாதுன்னு சொல்லிருக்கா? கேக்குறாங்கப்பா. இன்னொரு தடவை அப்படி கேட்டாங்கன்னா உன் அம்மா செத்து போயிட்டான்னு சொல்லு. என்னைக்கோ நான் செத்து போயிருக்க வேண்டியவன். அவரை சந்திச்சு நான் என்ன தப்பு? எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தீங்கன்னு கேட்கணுங்கிற ஒரே ஆசைதான். நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அந்த நம்பிக்கையில்தான் ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துட்டு இருக்கேன். இப்படி ஊரு ஊரா அலைஞ்சு வேதனை பட்டு ஏமா உடம்ப கெடுத்துக்கிறேன். உனக்கு நல்ல காலம் வருமா? அது வரைக்கும் நீ எங்க கூடவே இருமா? பத்தியம்மா, இந்த நாலு நாளைக்குள்ள என் குழந்தை ராதா உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா பழகிட்டேன். கை நாட்டு இடத்துக்கு எல்லாம் குழந்தைங்க போயிடாதுமா, அதுகளுக்கு தாய்ப்பாத்தல் தெரியும். உன் இதயத்துல குடிச்சிட்டு தாய்ப்பாத்தத்தை இந்த குழந்தை மேல வச்சு உன் வேதனை எல்லாம் மறந்து நான் எப்படியாவது உன் புருஷனையும் குழந்தையும் தேடி கண்டுபிடிக்கிறேன். என்னாலான முயற்சி எல்லாம் செய்யும். படிக்க வச்சு பெரியவனாக்கி என்ன மனுஷனாக்கிய தெய்வம் பாருங்க. நீங்க போட்ட பிச்சைதான் நான் இன்னைக்கு டாக்டரா இருக்கேன். சந்திரசேகருடைய மகன் சங்கர்
பெரிய டாக்டர்னு இந்த ஊரெல்லாம் பாராட்டினா அந்த ஆனந்தம் பெருமை எல்லாம் எனக்கு தானப்பா. என் ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு என்ன டீக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் ஏய் சக்கர பொங்கல் பால் பாயசம் எல்லாம் தயார் பண்ணி உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேடா. சரிப்பா நான் வரலன்னு சொல்லி எடுக்குமா? இல்ல இல்ல சொல்லிட்டே வந்துடுறேன். சாரி ராதா தானே? ஆமா ராதா. அப்பா வீட்ல இருக்க சொல்லிட்டாரு. இந்த குழந்தை ஆகட்டும்னு தலையாடிச்சு இல்ல என்ன? பெரியவங்க பேச்சு கட்ட முடியுமா? நீங்க என்னைக்காவது கொடுத்த ப்ரோக்ராம் கீப் அப் பண்ணிருக்கீங்களா? உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நினைச்சேன். நீங்க எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா. என்ன செய்யறது ராதா? உனக்கு உங்க அப்பா அம்மா அத்தை எல்லாரும் இருக்காங்க. எனக்கு எங்க அப்பா மட்டும்தானே, அவருக்கு நான் எனக்கு அவரு. என்ன செய்யறது? நம்ம இடத்துல வெயிட் பண்ணாம ஓகே இங்க வாங்க. இன்னும் கிட்ட வாங்க. இன்னும் கிட்ட வந்தா உங்க அப்பா உங்களுக்கு ஃபீடிங் பாட்டில தானே பால் கொடுக்கறாரு. வேண்டியதெல்லாம் வியாதியை கண்டுபிடிக்கிறதும் அதை குணப்படுத்துற சத்தியம் தான். கலை சங்கீதம் நாட்டியெல்லாம் வேண்டியது ஆக்டருக்கு, டாக்டருக்கு இல்ல. அப்பா முதல்ல சரி சரிங்கிறது அப்புறம் சாரி சாரிங்கிறது. அப்பா அப்பா யாரும் பாக்கறது பெரிய அப்பா. ராதா யார் மேலம்மா எவ்வளவு கோவம்? அவர் தான் அத்தை. அவர் என்ன போவாத்தை? அன்னைக்கு சொன்னேனே டாக்டர் சங்கரன் அவங்க வீட்டு பரிசு வந்து உங்க எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணலாம்னு கூப்பிட போயிருந்தேன். அதுக்குள்ளேயே அவங்க அப்பா வந்து பாரு குழந்தை நீ இனி மேல வீட்டை விட்டு எங்கேயோ போக கூடாது, என் முது மேல ஏறி உட்கார்ந்து போனாரு. அவ்வளவுதான். அவர் அப்பா பக்கம் திரும்பி சரி பானார், என் பக்கம் திரும்பி சாரி ராதா. ஆமா அவர் முதுகு மேல ஏறுவாரு சொன்னாரு. எதுக்கு சொல்றாரு? சின்ன குழந்தைல உப்பு மூட்டை தூக்குறது. உங்க அத்தைக்கு எனக்கு எல்லா பிள்ளை இல்லையா, உன்ன உப்பு மூட்டை தூக்குறது இல்லையா? அப்படித்தான் எல்லாரும். உங்க அத்தை உங்ககிட்ட காட்டுற செல்லத்துக்கு நீ செய்யற குடும்பத்தனம் கொஞ்சமா நஞ்சமா? காவேரி வஞ்சனை இல்லாம உண்மையை சொல்லிட்ட. இப்படி ஒரு அத்தை வாய்ச்சது நம்ம ராதாவனுடைய அதிர்ஷ்டம் தான். பெத்தவனிதான் ஆனா வளர்த்தது அத்தை. இவ பர்ஃபெக்ட்லி கரெக்டாப்பா. இந்த வீட்ல எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கிறது காரணம் எங்க அத்தை தான் இல்ல சார். நல்லா இருக்கு. உங்க அப்பா உன்னை பாராட்டுறதுக்கு, உங்க அத்தை உன்னை செல்லா வளர்க்கறதுக்கு, அப்புறம் இங்க நான் எதுக்கு? குழந்தைகிட்ட கேட்டா அது என்ன சொல்லும்? எங்கிட்ட கேளு. நான் என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்ன எதுக்குன்னு தெரியல? தெரியலையே. வேலை வேலைக்கு எல்லாரும் காப்பி பலகாரம் சாப்பாடு எல்லாம் போட வேண்டியது, அப்புறம் வீடு வீடு இந்த ஒற்றை கிட்ட எல்லாம் அடிச்சு சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் நீ நாலு அஞ்சு வேலை சாப்பிடுவ, அதுல ஒரு மணி நேரமாவது போகும். நான் வேடிக்கை சொல்லுமா? ராதா சங்கருக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. சங்கருக்கு உன்ன பிடிச்சிருக்க? இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லிருக்கியா? இல்ல சார். போட்டோ அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. பெத்தவங்க அனுமதியும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடும் கல்யாணம் பண்ணிட்டாதான் அவங்களுடைய வாழ்க்கை சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு இருந்த வேகத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வாழ்க்கை பெரியவங்க சாபத்தினால கண்ணீர் கதையா முடிஞ்சிடும். பாத்தியா பாத்தியா மறுபடியும் நீ ஆடலாம். இல்லம்மா அப்பா. அப்பா பிறந்த நாளைக்கு புது துணி போட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நூறு வருஷம்
பேரோடும் புகழோடும் வாழணும். அப்பா என்னப்பா? அப்பா உங்களுக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? எங்கப்பா உன்னோட பிறந்த நாளைக்கு நான் தான்ப்பா பரிசு கொடுக்கணும். இந்த படிப்பு அறிவு இன்னைக்கு சம்பாதிக்கிற சக்தி எல்லாம் நீங்க கொடுத்ததானப்பா. இத்தனை வருஷமா கஷ்டமோ சுகமோ பாலோ கஞ்சியோ எப்படியோ என் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கீங்க. இப்பதானே எனக்கு சம்பாதிக்கிற சக்தி வந்திருக்கு. இனிமே நான் தானே எல்லாம் செய்யணும். வாட்ச் எப்படி இருக்குப்பா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு பருத்து கிடைச்சிருக்கு. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறப்பா. சரிப்பா. ராதா இன்னைக்கு என் மகன் பிறந்த நாள். அவ எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ அவன் பேர்ல வச்சிருக்கிற பிரியமும் பாசமும் உண்மையில வச்சிருக்கேன். நீதான் எனக்கு மகனா இருந்த ஆறுதல் தந்துகிட்டு இருக்க. இந்த அம்மா அவனுடைய பிறந்த நாள் பண்ற போய் உறுத்திக்கிட்டோம். இன்னைக்கு என் பேரனோட பிறந்த நாள். பாத்தீங்களா பாத்தீங்களா என் பேரு என்ன அழகு என்ன அழகு. சாட்சா முருக கடவுள் மாதிரியே இல்ல. சாமி மந்திரம் சொல்லுங்க. என் பேர பூரண ஆயுசோட சகல சௌபாக்கியத்தோட வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அரசி அடிக்க திருச்சி அடிக்க. இது எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா இருக்கிற சந்திரகாரம். இத எங்க பெரிய தாத்தா எங்க தாத்தா கொடுத்தது, எங்க தாத்தா எங்க அப்பா கொடுத்தது, எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இத இப்ப என் பேரனுக்கு எங்க குல வாரிசுக்கு இந்த லட்சுமி நிவாசோட எதிர்கால எஜமானுக்கு நான் சூட்ட போறேன். மேல மேல உங்க உடம்பு என்னத்துக்காகும்? உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற எங்க கெதியெல்லாம் என்ன ஆகுறது எஜமா? கொஞ்சம் அமைதியா இருக்க எஜமா, கொஞ்சம் அமைதியா இருக்கு. காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, உன் காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, அதை கிட்ட வந்து சொல்லிவிட ஆசை எனக்கு. சொல்லுங்க மெல்ல சொல்லுங்க. ராஜா 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 கொஞ்சம் வாங்க. உங்க காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, உங்க காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, அதை கிட்ட வந்து சொல்லிவிட ஆசை எனக்கு. சொல்லம்மா மெல்ல சொல்லம்மா. ஐயா தரட்டுமா, நான் கொஞ்சம் நெருக்கத்தில் வரட்டுமா, நான் தரும் மருந்துக்கு நீ தரும் விலையென
அடிமேல் மயங்கி விழட்டுமா? அம்மம்மா அது கூடாது, அதுதான் என்னால் ஆகாது. ராதா ராதா, உன் காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, அதை கிட்ட வந்து சொல்ல ஒரு காலம் இருக்கு. பைங்கிழி காலத்தை மறந்து நை அணைக்கட்டும். என்னென்ன சொல்லுங்கள், சொல்லவோ கோடி எண்ணங்கள். ராதா ராதா, உன் காதோடு சொல்ல ஒரு செய்தி இருக்கு, அதை கிட்ட வந்து சொல்ல ஒரு காலம் இருக்கு. நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சங்கர் கைய கொடுங்க. இது என் பர்த்டே பிரசன்டேஷன். அடவே, ஆளையே எதிர வச்சுக்கிட்டு மோதிரத்தை கிஸ் பண்ற பத்தியா? ஐயோ அப்பா அப்பா, எங்க எங்க அப்பா? என்ன போதும், எவ்வளவு பயம்? பயம் இல்ல, உனக்கு தெரியாது எங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். ரொம்ப டைம் ஆச்சுடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். வரேன். மணி என்னப்பா? அப்பா எட்டாச்சுப்பா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தப்பா? வந்துப்பா, சீக்கிரம் வீட்டு புறத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சங்கர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியதான், ஆனா காலாகாலத்துல வீட்டுக்கு வந்துடணும். சரி வா சாப்பிடலாம். என்னப்பா நீங்க என்ன சாப்பிடலையா? என்னப்பா நீ இல்லாம என்னைக்காவது நான் சாப்பிட்டிருக்கேனா? சாரிப்பா. எஸ்கியூஸ் மீப்பா. பரவாயில்ல, பிளீஸ். சரி சரி வா சாப்பிடலாம். அடவே, சூடா இருக்கா? நீ எப்ப தொட்ட? நான் போடுறேன், நீ சாப்பிடு. ஏன் நான் போடக்கூடாதா? இப்ப பார்த்தனே நீ எப்படி போடுறேன்னு பெரியவங்க பேச்ச கேட்கணும். இப்போ நானும் பெரியவன் ஆயிட்டப்பா, பாருங்க. மீசை, ஓ மீசை வந்துட்டா பெரியவன் ஆயிட்டியா? மூட குட்டி கூட தான் மீசை இருக்கு. அப்பா என்னப்பா? ஒரே ஒரு உருண்டை நான் விட்டுறப்பா. என்ன என்ன சின்ன குழந்தைன்னு நினைச்சியாப்பா? இல்ல இல்ல, இந்த சின்ன குழந்தைக்கு அப்பான்னு நினைச்சேன். இத்தனை நாளா நீங்க எனக்கு விட்டுறீங்க, இன்னைக்கு நான் விட்டக்கூடாதா? ஆ ஆ நிஜமா இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேப்பா. ஆமா சாப்பிடு.
சங்கர், வாழ்க்கை பாதைங்கிறது கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பாதை. அதுல நாம ஜாக்கிரதையா நடக்கணும். இப்ப எதுக்குப்பா இதெல்லாம் சங்கர்? அன்னைக்கு சொன்னியே சங்கீதம் நாட்டியம் அது இது, அது கலைங்கிறதே ஒரு கவர்ச்சிகரமான வலை. அதுல சிக்கனவங்க சிலந்தி வலையில சிக்கன போச்சு மாதிரி. உன் கவனம் அதுல போச்சுன்னா உன் வாழ்க்கையே நாசமாயிடும்பா. எப்படிப்பா நாசமாகும்? கலைங்கிறது பரமாத்மாவின் உருவம்னு உங்க மாதிரி பெரியவங்களே சொல்லிருக்காங்களே. சொன்னாங்க சொன்னாங்க. கலை பின்னாடி போறவங்க யாரும் சுகம் கண்டதில்லை, நிம்மதியா இருந்ததில்லை. உன் மேல உயிரியே வச்சிருக்க உங்க அப்பா சொல்றேன், நீ பெரிய டாக்டர் ஆகி பேரும் புகழும் அடையணும்னு ஆசைப்படுறேன். சாப்பிட்டு சாப்பிட்டு. இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்களே. அடாடா அடாடா, உன் மருமகளை பத்தி யாரும் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. எல்லாரும் பெரிய கான்பரன்ஸ் போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. என்ன ராதா இவ்வளவு நேரம் எல்லாரும் உனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம். சாயத்தை வாத்து சாப்பிட போனா என்னத்த? உடம்பு சூடா இருக்கு, உனக்கு ஜலம் வந்திருக்கு. ஒண்ணு இல்லம்மா. அத்தை நான் டாக்டர், அது மறந்துட்டியா? வாத்து வா. நீ மயக்கமா விழுந்துட்டமா, டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போனாரு, நல்லபடியா குணமாயிடுமா? நீ ஒண்ணு காணப்படும். ஏம்மா டாக்டர் அவர் சொன்னீங்க, நான் தற்கொலை தான் பண்ணிக்க முடியல. சாவு தானா தேடி வரும்போது கூட ஏதை தடுத்து நிறுத்திட்டீங்க. நான் எதுக்காக வாழணும், யாருக்காக இருக்கணும்? அப்பே அப்படி எல்லாம் சொல்லாதே, நீ எனக்காக வாழணும். அப்பா நீங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, நான் ஆத்திய பாத்துக்கிறேன். ராதா, டாக்டர் வந்துட்டு போனாருன்னு சொன்னாங்களே, எந்த டாக்டர்மா? ஓஹோ,
சங்கரா, அவரை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனா நீ அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல. அவர் வீட்டுக்கு வந்தப்போ எந்த திருஷ்டம் பார்க்க முடியல. மறுபடியும் நாளைக்கு காலையில வருவார். அப்படியா? இன்னும் வரல, கொஞ்சம் கூட டைம் சென்ஸே கிடையாது. யாருக்குமா? அவருக்கு தான், டாக்டர் சங்கர். டாக்டர் வர வேண்டிய அவசரம் பேஷண்ட விட உனக்கு அதிகமா இருக்கு. அவர் வந்துட்டார். எப்படி இருக்கு டாக்டர்? நீ கூட நல்லதா இருக்க. உங்க அத்தைக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வர்றது உண்டா? இல்ல சங்கர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ சீ. நான் அனுப்புற மாத்திரை கொடு, நான் மறுபடியும் ஒரு மணிக்கு வரேன். அத்தை, அத்தை. அவர் வீட்டுல யார் யார் இருக்காங்க? அவர் சொந்த ஊர் எதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. திரும்பி எப்ப வருவாரு? மறுபடியும் ஒரு மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. ஆமா, நீயே இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க. என்ன சொல்லட்டா, எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால என் வாழ்க்கையில நடந்து போன பல சம்பவங்கள் ஒரே நேரத்தில் மின்னல் போல என் கண்ணு முன்னால வந்து போன மாதிரி இருக்கு. ஏதோ சந்தோஷம், ஏதோ ஆத்திரம், என் இதயத்துல எனக்கே தெரியாத ஒரு அவசரம். டாக்டர் சங்கர், டாக்டர் சங்கர். சங்கர் வீட்டுல இல்லையே, ஏதாவது சொல்லணுமா? நாங்க சங்கரை கன்சல்டேட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம் சார். அப்படியா? எதுக்கு? சங்கர் இரவிய சம்பந்தமா செஞ்ச ரிசர்ச்சுக்காக கவர்மெண்ட் அவரை எஃப்ஆர்சிஎஸ் படிக்க செலக்ட் பண்ணிருக்கு. எங்க எங்க இங்க பாரு. டாக்டர் சங்கர் வெளிநாடு பயணம். பாத்தியா, நம்ம ரகு சங்கர்னு பேரை மாத்திக்கிட்டு இருக்கான். பேரை மாத்திக்கிட்டா இதை ஏமாத்த முடியுமா? பாரு பாரு, ரகுவா. ரகு ஐயாவா? இது ஏதோ சின்ன பையன் போட்டோ மாதிரி இருந்த. அதானே, ரகுவுக்கு என் வயசு இருக்குமே. அதுவும் அவன் எப்படிப்பா டாக்டருக்கு படிக்க முடியும்? ஆனா அப்படின்னா மூக்கு முடி சாயல்கள் எல்லாமே அப்படியே இருக்குது. இதுல ஏதோ விஷயம் இருக்குங்க. அப்போ கபு செக்ரட்டரி இதுல விளாசம் இருக்குல்ல? ஒரு மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தாரு. எதுக்கும் போன் பண்ணி பாருமா. வேண்டாம், அவர் சொன்ன டைம் கரெக்டா வந்துருவாரு. பேஷண்ட்ல பாக்குறதுல அவர் வெரி பங்க்சுவல். அதோ அவரே வந்துட்டாரு. எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க அம்மா? அம்மாவா? நான் அம்மாவா? டாக்டர், இன்னொரு தடவை அம்மான்னு சொல்லுங்க. அம்மா, இன்னொரு தடவை அம்மா. ஏமாடாதீங்க, ஒண்ணு கவலைப்படாதீங்க.
சீக்கிரம் குணமாயிடும். என் மனசுல இருக்கிற குழப்பத்தை நான் எப்படி சொல்லுவேன்? அத்தை டாக்டர். என்னம்மா? உங்களுக்கு இந்த ஊர் தானா? ஆமா. உங்க அப்பாவுக்கு? அவருக்கு இதே ஊர் தான். அவர் என்ன வேலை பாக்குறாரு? ஏதேதோ வேலை செஞ்சாரு, என்ன வளர்த்து டாக்டர் ஆக்குறாரு. இப்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன், அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. உங்க வீட்டுல இன்னும் யார் யார் இருக்காங்க? உங்க அம்மா? அம்மா? அந்த அதிர்ஷ்டத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கலம்மா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். எங்க அப்பா தான் தாய் இல்லாத குறை தெரியாம என்ன வளர்த்து மனுஷனாக்கிய தெய்வம். அப்பா நான் எவ்வளவு பக்தி. உங்க மகன் நல்ல மகனை பெற்றிருக்கிற அந்த புண்ணியாத்மாவை நான் ஒரு தடவை பார்க்கணும் டாக்டர். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்களா? ஆகட்டும்மா, உங்க உடம்பு குணமானதும் நான் அழைச்சிட்டு போறேன். எனக்கு என்ன, இப்ப நான் நல்லாதான் இருக்கேன். உன்னை விட இப்ப ஒரு புது சக்தியே வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. தாதா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு உங்க அத்தை அழைச்சிட்டு எங்க வீட்டுக்கு வா. நான் போய் நீங்க வர்ற விஷயத்த எங்க அப்பாட்ட சொல்ல. நான் வர்றேன். சங்கர். என்னம்மா? ஒண்ணுமில்லை டாக்டர். கடவுளே, இனிமேலாவது இந்த கண்ணாமூச்சுக்கு முடிவு தெரியுமா? என் உயிர் பிரச்சனைக்கு பதில் கிடைக்குமா? காலம் எல்லாம் வடித்த கண்ணீருக்கு முடிவு ஏற்படுமா? அப்பா. என்னப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 பேரை டீக்கு வர சொல்லிருக்கப்பா. அப்படியா? அதுக்கேப்பா இவ்வளவு சங்கோஜப்படுறேன். டீக்கு கூப்பிடுறதும் போறதும் சம்பிரதாயம் தானே? ஆமா. அவங்க யாரு? அதாப்பா எங்க காலேஜில் படிக்கிற ராதாவும் அவங்க அத்தை. சங்கர், அந்த பொண்ணு ஏதோ டான்ஸ் அது இதுன்னு சொன்னில்ல, அது எனக்கு பிடிக்கலப்பா. இவ்வளவு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பா நினைச்சா எப்படிப்பா? ராதா குழந்த மாதிரி, பால் போல மனசு, நல்ல இதயம். பரவாயில்லையே, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேலையை நல்லாவே செஞ்சிருக்க. அவங்க அத்தை கூட அப்படித்தாப்பா, ரொம்ப நல்லவங்க. சின்ன வயசுல ஃபேமஸ் டான்ஸரா. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களேப்பா, நாட்டிய சரஸ்வதி, கலாதேவின்னு. அப்பா, அந்த துரோகி இன்னும் உயிரோட இருக்காரா? அந்த பாவம் இன்னும் சாகலையா? நீ எதுக்காக அங்க போனேன்? அவளையே இங்க வர சொல்லு. அப்பா, என்ன செஞ்சீங்கப்பா? வீடு தேடி வந்த விருந்தாளியே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே. நான் உங்க முகத்துல எப்படிப்பா முடிப்பேன்? இதான் நாகரிகத்தின் லட்சணமா? எனக்கு நாகரிகத்தை பத்தி சொல்லித்தரியா? உண்மையே செத்தாலும் மூடி வைக்க முடியாது. எதுப்பா உண்மை? தூரத்துல வானமும் பூமியும் ஒன்னா தெரியுதே, அது உண்மையா? ஜுரம் வந்த வாய்க்கு இனிப்பும் கசப்பா தெரியுதே, அது உண்மையா? அது மாதிரிதான்ப்பா இருக்கு. நீங்க அந்த அம்மா பேர்ல சுமத்துற அவாண்டம். சங்கர், இன்னொரு தடவை அவ பேர் இந்த வீட்டுல எடுக்க கூடாது. கடவுளே, இத்தனை நாளா நான் செஞ்ச பிரார்த்தனைக்கு வடிச்ச கண்ணிருக்கு நீங்க கருணை காட்டி என் புருஷனையும் மகனையும் பாக்குற பாக்கியத்தை கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்களே. கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் என் புருஷன் வாயால கேட்ட பிறகு நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எதுக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? அந்த புருஷனையே நேருக்கு நேரு பார்த்தப்போ நீ ஏன் கேட்கல? எப்படி கேட்ப? நான் பெத்த மகன் கிட்டே என்னை பத்தி கேவலமா பேசுறப்ப குறுக்க பேசுனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துதான் ஓடி வந்துட்டேன். கோழ மாதிரி ஓடி வந்து இப்ப கண்ணீர் வடிச்சா என்ன பிரயோஜனம்? கடைசி சந்தர்ப்பத்தை விடாதே, போ. நேரா போ. நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை குடுத்தீங்கன்னு அவரே கேளு. நீ நிரபராதின்னு நிரூபிக்கிற ஆசை உனக்கு இருக்கு இல்லையா? அப்படின்னா போ, போ, போ. உங்க மன நிம்மதியை பாழ்படுத்த நான் இங்க வரல.
எந்த தவறுக்காக இந்த கோர தண்டனை கொடுத்தீங்கன்னு நியாயம் கேட்க வந்திருக்கேன். நியாயம் நியாயம் கேட்கலான்னு வந்தியா? நீ செஞ்ச அநியாயத்தை என் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? நீ நான் என்ன அநியாயம் செஞ்சேன், என்ன அநியாயம் செஞ்சேன் சொல்லுங்க சொல்லுங்க. ஒதுங்கி இருந்தே பேசு. சரிங்க, 20 வருஷமா ஒதுங்கியே இருந்துகிட்டேன். நான் என்ன தப்பு செய்தாவது சொல்லக்கூடாதா? தப்பு அரண்மனை போல மாளிகை ஆடம்பர அன்பை எல்லாம் பொழிய தந்த எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, அது ஏன் தப்பு? இல்ல இல்ல, அது தியாகம், எனக்காக நீங்க செஞ்ச தியாகம். அந்த தியாகத்துக்கு நீ செஞ்சது என்ன? கண்ண காக்கையும் போல காத்த கணவன் கண்ணிலே மண்ண போட்ட பாவினி, தாலி கட்டின கணவனுக்கு துரோகம் செஞ்ச நடத்த கட்டவனி, உன் மேல உயிரையே வைத்திருந்த புருஷனுக்கு வஞ்சனை செஞ்ச விபச்சாரினி. வேண்டாங்க வேண்டாம், இவ்வளவு பெரிய குற்றத்தை மேல போடாதீங்க. வேணுமனா என்ன துண்டு துண்டா வெட்டி போடுங்க, ஆனா இப்படி கடூரமா பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? நீ செஞ்ச துரோகத்துக்கு வஞ்சனைக்கு மோசத்துக்கு நரகத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காது. ஏன் என்ன சொல்லால வாட்டி வதைக்கிறீங்க? நினைவிலையோ நடத்திலையோ நான் உங்களுக்கு துரோகம் செய்யல, கனவுல கூட உங்களுக்கு வஞ்சனை செய்யல. நான் எந்த பாவமும் செய்யலங்கிறதுக்கு அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் கொடுத்த கண்ணால பார்த்து காதால கேட்ட பிறகுதான் சொல்றேன். பாவ முகத்தை எனக்கு காட்டாதே, போ போய். உங்களை விட்டு நான் எங்க போவேன்? உங்களை பார்க்கணும், உங்களோட வாழணும், என் மகனை பார்க்கணும்னு நான் இத்தனை வருஷமா பட்ட ஆசை துடிச்ச துடிப்பு உங்களுக்கு எப்படி புரியும்? இத்தனை வருஷமா என் மனவேதனை எல்லாம் அடக்கிக்கிட்டு கூலி வேலை செஞ்சு என் மகனை ஆளாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அமைதி பாசங்கிற இன்பம் பொங்குற இந்த வீட்டுல உன் காலடியை வச்சு துன்ப பயல உண்டாக்கிடாதே, போயிடு. என் பிரச்சனைக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். என் மகன் சங்கர் வர்றதுக்கு முன்னால நீ போயிடு. சங்கர் அவன் எனக்கும் மகன் தானே. வாய மூடு. உன் வாயால என் மகன் பேரை சொல்றது கூட உனக்கு யோகியம் கிடையாது. ஏன் கிடையாது? 10 மாசம் அவனை வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெற்ற தாயினா, 20 வருஷமா இந்த தோல்ல சுமந்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்த தந்தனா, தன்னை பெத்தல ஒரு நடத்த கட்ட வேண்டி தெரிஞ்சு 4 பேர் முன்னால அவன் தலைகுனியணுமா? இல்ல இல்ல, என் மகன் பெத்த தாய் மேல என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. பெத்த தாய்? சங்கர பெத்த தாய் செத்து போய் எவ்வளவு வருஷமா? நான் செத்தாலும் அவன் என் கருவுல வளர்ந்தவன் தானே, நான் பெத்த மகன் தானே. ஓ, நீ பெத்த மகனா? இல்லையா? அவனும் 4 பேர் மாதிரி நல்ல பேரோட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கு இல்லையா? இருக்குங்க. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவன் மேல புத்திர பாசம் உனக்கு இருக்கு இல்லையா? ஆமாங்க இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அவனுக்காக என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கு. அப்படின்னா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், செத்து போன எங்க அம்மா உயிரோட இருக்கா? அவ ஒரு விபச்சாரின்னு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. நானே மகனை இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாழணுங்கிற ஆசை இருந்தா சீக்கிரமா போயிடு. மறுபடியும் நீ என்னைக்கும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிடு. மறுபடியும் உன் முகத்தை காண்பிக்க வந்தா நீ பாக்குறது எங்க ரெண்டு பேருடைய பிழத்தை தான். உன் மகனால ஆணையா சொல்றேன். வேண்டாங்க வேண்டாம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. திரும்ப முடிய இடத்துக்கே போறேன், இனிமே இப்பால் முகத்தை உங்களுக்கு காட்டவே மாட்டேங்க, காட்டவே நடத்த கெட்டவனா
இத்தனை வருஷமா உங்க அரவணைப்புல வளர்ந்த நான் கூட உங்களுக்கு பொருத்தம் இல்லாத வர்த்தா. ராதா, நீ சொல்லவே ராதா, அப்படியெல்லாம் சொல்லாது. நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறேன். உன் அத்தை நிலவராதே நம்புறேன். உன் மேல எனக்குள்ள நம்பிக்கை நிரூபிக்கிறேன். இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கிறேன். நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த விஷயத்துல நீ தலையிடா. உன் வேலையை பாரு. பேசாதே. டாக்டர் சங்கர் வீடு இதுதானுங்களே? ரகு, அப்பா, ரகு, ரகு, எவ்வளவு காலம் ஆச்சு பாவம் உன்னை பார்த்து. எப்படி மாறிட்டேன் கோபு? செக்ரட்டரி பாத்தீங்களா? ஏ ரகுவே, அப்பா, ரகுவ பாத்தீங்களா? எவ்வளவு பெரியவதா இருக்கடா நீ மட்டும்டா? எல்லாம் நடந்து போய் பெரிய மனுஷனாட்டா? நல்லா நல்லா இருக்கிறோம். நீதான் எங்கெல்லாம் மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க. என் பேரன், என் பேரன். ஓ, நீங்க தானா டாக்டர் சங்கர்? பெரிய டாக்டர். வெரி குட், வெரி குட். ரகு, டாக்டர் சங்கர். கபு, இதெல்லாம் கனவா உண்மையா? கனவு இல்லைங்க, உண்மைதான். நீங்க ரகு சங்கர், தாத்தா பிள்ளை பேர. ஆஹா, திருவேணி தங்கம். அப்பா, எனக்கு தாத்தா இருக்காரு நீங்க சொல்லவே இல்லையே. எப்படி அப்பா சொல்லுவான்? உங்களுக்கெல்லாம் செய்யக்கூடாத அநியாயத்தை நான் செஞ்சிருக்கப்பா. கொத்தா இருந்த குடும்பம் கலைஞ்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணம். நான் தான். மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையினாலதான் 20 வருஷமா இந்த உயிரை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கப்பா. இன்னைக்கு ஆசையெல்லாம் நிறைவேறி போச்சு. இந்த சந்தோஷமான நேரத்துல என் வீட்டு மருமகன், இந்த வீட்டு மகாலட்சுமியும் இருந்திருந்தா. அப்பா, வேண்டாம், வேண்டாம். அந்த பாவியோட பேரை எடுக்க. ரகு, பாவி அவ இல்லடா, நான் தான். அவ உத்தமி. அவ மேல இல்லாத பழிய சுமத்தி உங்களை பிரிச்சு உங்க வாழ்க்கையை பாழ்படுத்தி தாண்டா இந்த செக்ரட்டரி. அப்படின்னா பார்த்தது கேட்டது? நான் ஏற்பாடு பண்ண நாடகம் ஐயா, நீங்க உங்க மனைவி மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் கெடுக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்து உங்க மனசை மாத்தி எப்படியாவது உங்களை பெரிய ஆள்கிட்ட கேட்கணும்னு போட்ட நாடகம் ஐயா, நல்லதை செய்யணும்னு நினைச்சு உங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை நாசமாக்கிட்டயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஆமா ரகு, அன்னைக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா உத்தமி, தெய்வம். அப்பா, நீங்க எந்த கலாவை பத்தி சொல்றீங்க? இந்த கலாவை பத்தி? எந்த கலாவை நீ இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றேன்னு சொன்னப்ப நான் கொடூரமா நடந்துகிட்டனோ? எந்த கலாவை இந்த வாதப்படியை மிதிக்காதேன்னு சொன்னனோ? எந்த கலாவை நீ நடந்துகிட்ட வேசி விமச்சாரின்னு சொன்னனோ? எந்த கலாவை இப்பதா இந்த பாழா வாயாத மறுபடியும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிடுன்னு சொன்னனோ? அந்த கலாவை பத்தி தாப்பா? அவதாப்பா உங்க அம்மாவா? அம்மாவா? நான் அம்மாவா? டாக்டர், இன்னொரு தடவை அம்மான்னு சொல்லுங்க. அம்மா, அம்மா, அதான் அம்மா. இருக்கு அம்மாவா? எந்த அம்மா பத்தி கேக்குறீங்க? அதான் உங்க அத்தை. எங்க அத்தை? ரொம்ப நேரமா வீட்டுல இல்லையே. சின்னம்மா, சின்னம்மா, அத்தையம்மா ஏறிக்கிறையில் இறங்கிட்டு என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கல. அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏறிக்கரையிலே
ரொம்ப நல்லா இருந்தது. தினமும் இதே கையால சாப்பிடும் போல. குடத்துல இட்ட விளக்கா நீ இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. குமலையை முழுவதும் சூரியன் மாதிரி பிரகாசிக்கணும். கலா, இன்று நீ ரசிகர்களுக்கு ஆராதனைக்குரிய தேவதை. நம்ம ரெண்டு பேரும் இப்படியே கட்டிப்பிடிச்சு இந்த உலகத்தையே மறந்து ஆனந்தமா நிம்மதியா. இனிமே இந்த அம்மாவுக்கு எங்கேயாவது போகணும்னா இந்த ஐயாவை கூப்பிடணும். இந்த ஐயா வந்து இந்த அம்மாவை இப்படி தூக்கி இனிமே நீ குழந்தைக்கு தாய் இல்லை, எனக்கு நீ மனைவி. அவ நடத்தகட்டவன், குலங்கிட்டவன், வேட்டி தாதி விபச்சாரி. அவ என் வீட்டு வாசப்படிய விதிக்க கூடாது, விதிக்கவே கூடாது. மறுபடியும் நீ என்னைக்கும் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிடு. மறுபடியும் உன் முகத்தை காண்பிக்க வந்தா நீ பாக்குறது எங்க ரெண்டு பேருடைய பிழத்தை தான். உன் மகனே ஆணையா சொல்றேன். வேண்டாங்க, வேண்டாம், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. திரும்பி வர முடியாத இடத்துக்கே போறேன். இனிமே இந்த பால் முகத்தை உங்களுக்கு காட்டவே மாட்டேங்க. அம்மா, எனக்காக நீங்க உயிரோட இருக்கணுமா? இந்த 20 வருஷமா பெத்த தாயின் முகத்தை பார்க்காம இருந்த அந்த அனாதைக்கு காலம் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கணுமா? கலா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ கங்க மாதிரி புனிதமானவன். என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, சொல்லுங்க. நீ எங்க மாதிரி புனிதமானவன். அதிர்ஷ்டசாலி நீ இல்லம்மா, நான் தான். இத்தனை வருஷமா நான் இழந்துட்டேன். மகன், மருமக, பேரன் எல்லாரும் எனக்கு கிடைச்சிட்டாங்க. அதிர்ஷ்டசாலி நான் தான்மா. அந்தஸ்து, ஆடம்பரம், பேரு, புகழ், இது எல்லாத்துக்கு மேல குல கௌரவம். இதுதான் வாழ்க்கையில பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானா? உங்க எல்லாரையும் தூர விலக்கி வச்சு கஷ்டப்படுத்திட்டேன். அன்னைக்கு உங்க கல்யாணத்தை நான் முட்டாள்தனமா நிறுத்திட்டேன். இன்னைக்கு என் பேரனோட கல்யாணத்தை எவ்வளவு ஆடம்பரமா நடத்த போறேன்னு பாரு.